Daily. Taste the daily. பாத்தீங்கல்ல மதுரையே சும்மா அதிருது இல்ல. ஜெயலலிதா அம்மா பேரை சொன்னா யாரு சொன்னாலும் கூட்டம் தெரலும். அது அவர்களுக்காக வருகிற கூட்டம் அல்ல, அதிமுகவுக்காக எம்ஜிஆருக்காக வருகிற கூட்டம். எடப்பாடி பழனிசாமி நல்ல ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துறதுக்கு தகுதியானவரா இருக்கிறார். அதை தவிர சாப்பாடு சரியில்லை அப்படின்னு அந்த தொண்டர்கள் புலம்புனதாகட்டும், அது விட்டுருங்க. இது வந்து ஏதோ விஜய் டிவில நம்ம அந்த ஷோ பார்த்த மாதிரி இருக்குது. ராமர், ரோபோ சங்கர், ராஜலட்சுமி இவங்க எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ விஜய் டிவியோட ஒரு ஷோ ஷூட்டிங் நடத்துற மாதிரி இருக்கு. ஈவினிங் முன்னாள் அமைச்சர்கள் பேச போறாங்க, எடப்பாடி பழனிசாமி பேச போறாரு, அதுக்கப்புறம் தான் தாக்கமே உருவாகும். இப்ப எல்லாமே வெறும் ட்ரெய்லர் சார். இல்ல இல்ல, நீங்க 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள அந்த நிகழ்ச்சி வந்து முடிச்சிடறாங்க. 9 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணி வரைக்கும் உருப்படியா எதையும் வந்து பண்ணல. கடைசி 2 மணி நேரத்துல எடப்பாடி பழனிசாமி 1 மணி நேரம் பேசுறாருன்னு வச்சுங்க, 1-2 பேர் பேசி அந்த நிகழ்ச்சியை முடிச்சிருவாங்க. தொண்டர்கள் வீடு நோக்கி படையெடுத்துருவாங்க. இதுல நடந்த ஒரே விஷயம், வேலுமணி சினிமாவில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டு போனாரு. அந்த காலத்துல போய் வெற்றி அடைஞ்சிருந்தாருன்னா சத்யராஜுக்கு போட்டியாக அந்த அமைதிப்படை அமாவாசை கேரக்டர் ரொம்ப சரியா பண்ணிருப்பாரு. அதுல அவருக்கு டான்ஸ் ஆட வேண்டிய, நடனம் ஆட வேண்டிய அந்த ஆசைகளை இன்றைக்கு அதிமுக மேடையில பயன்படுத்திக்கிட்டார். எடப்பாடி பழனிசாமி ஜாக்கிரதையா, முனுசாமியும் வேலுமணியும் ஒரு செங்கோலை குடுக்க கொண்டு போனாங்க. அவங்க ரெண்டு பேரும் போட்டோ எடுத்துட கூடாதுன்னு டக்குன்னு பிடிக்கிட்டார். புரட்சி தலைவருக்கு அப்புறம் அந்த அடுத்த தலைமைங்கிறது அம்மா செங்கோல் கொடுக்கறது அவர் உடனே மைண்ட் அலர்ட் பண்ணிருச்சு. இவன் ரெண்டு பேரும் உன காலி போயிடுவா ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு உடனே டக்குன்னு அவங்க ரெண்டு பேருக்கு கையில இருந்து இவரே தூரமா இருந்து பிடிக்கிட்டார். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கேசிபி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. பாத்தீங்கல்ல மதுரையே சும்மா அதிருது இல்ல. அதிமுக இன்றைக்கு ஒரு பலமான கட்சி, தொண்டர்கள் பலம் நிறைந்த கட்சி. அதிமுக கொடி, பேனர், சின்னம், கட்சி பெயர்ல எங்க யார் கூட்டம் நடத்தினாலும் மிகப்பெரிய கூட்டம் தெரலும். இதுக்கு முன்பு சசிகலா அவர்கள் கட்சியில பொதுச் செயலாளராக இருந்த பொழுதும், ஈவன் சசிகலா அவர்கள் சிறையில் இருந்து மீண்டு வந்த பொழுது எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தது பாத்தீங்கல்ல. அப்ப அதிமுக பேரை சொன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரை சொன்னா, ஜெயலலிதா அம்மா பேரை சொன்னா, யாரு சொன்னாலும் கூட்டம் தெரலும். அது அவர்களுக்காக வருகிற கூட்டம் அல்ல, அதிமுகவுக்காக எம்ஜிஆருக்காக வருகிற கூட்டம். அதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி கட்சி சின்னம், அதே மாதிரி தொண்டர்கள், அதே மாதிரி தேர்தல் ஆணையம், நீதிமன்றம் எல்லாமே வந்து சொல்லிடுச்சு எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி மக்களும் அதை ஏற்றுக்கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். நீங்க நேத்தெல்லாம் டிவி பாக்கலையா? தேர்தல் ஆணையம் ஒரு பதில் மனு ராம்குமார் ஆதித்தன், சுரேன் பழனிசாமி அவர்கள் வழக்குல கொடுத்திருப்பாங்க. இது நாங்க சும்மா டெம்பரரியா கொடுத்துருக்குறோம், மோடியினுடைய கை பாவையாக இவர் இருக்கணும், தேர்தலில் கூட்டணி பேசுவதற்காக கொடுத்துருக்குறோம், அதுல ஏதாவது முரண்டு பிடிச்சாருன்னா வேற நீதிமன்ற தீர்ப்பை பெற்று இதை மாத்திடுவோம், இது டெம்பரவரி தான் என்று அவர்கள் ஒரு பதில் மனு தாக்கல் செய்ததை நேற்று பார்த்துருப்பீங்களே. இப்ப என்ன சொல்லுங்க, அந்த ஆர்டர் காப்பி நான் வந்து அனுப்பிச்சு விடுறேன். பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்காக அவருக்கு ஒரு சலுகையை கொடுத்திருக்கிறாங்க. ஓகே, இது அதிமுக தொண்டர்கள் அந்த கூட்டணியை விரும்புறாங்களா? நான் தான் பல தொலைக்காட்சிகள் இதுக்கு முன்பே சொன்னேன், எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொண்டர்கள் இடத்துல கேட்கட்டும், பாஜக கூட்டணி வேண்டுமா வேண்டாமா, அந்த கேள்வியை முன் வைத்தாலே அந்த தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது தெரியும். ஓகே, நீங்க வந்து தற்காலிகமான ஒரு விஷயமா தான் வந்து நீதிமன்றம் சொல்லி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க பதிவு பண்றீங்க. நீங்க காலையில இருந்து பாக்குறீங்க இல்லையா அதிமுக மாநாட்ட, கொஞ்ச நேரமாவது பாத்தீங்களா என்ன நடக்குதுன்னு சொல்லி? காலையில இருந்து பாக்கலப்பா, நான் 1972 பாக்குறேன், 50 ஆண்டு காலமாக பார்க்கிறேன். ஏன்னா இவர்களுக்கெல்லாம் எம்ஜிஆரையும் தெரியாது, அதிமுக கட்சியையும் தெரியாது. பெரும்பாலானவர்கள் இவங்க எல்லாருமே ஒரு சிலரை தவிர, செம்மலை, செங்கோட்டையன், வளர்மதி இவர்களை தவிர, மற்றவங்க எல்லாம் தனபால் ஸ்பீக்கர் இவங்களை எல்லாம் தவிர மற்றவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா காலத்துல சசிகலா அவர்களது வளர்ப்பாக இவர்கள் வந்தவர்கள். நான் இதே மதுரையில 86 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த மதுரை மாநாடு நடத்துகிற பொழுது
அம்மா செங்கோல் கொடுக்கிற பொழுது நான் அந்த மேடையில அருகில இருந்தவன். அடுத்து திருநெல்வேலியில 25வது ஆண்டு விழா அம்மா அவர்கள் நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் சொல்லப்பட்ட செய்தி என்ன, வெள்ளி விழா மலர் வெளியிட்டாங்க. அதுல 96 சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு ஒரு நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறுகிற வகையில அந்த இயக்கத்தை தட்டி எழுப்பினார்கள், தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார்கள், கூட்டணியை அமைத்தார்கள், கூட்டணி தலைவர்களை மேடையில ஏற்றினார். அப்ப நாடு முழுக்க அதிமுக தொண்டர்களிடத்துல ஒரு எழுச்சி உண்டாச்சு. இங்க எடப்பாடி பழனிசாமி நல்ல ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துறதுக்கு தகுதியானவரா இருக்கிறார். அதை தவிர சாப்பாடு சரியில்லை அப்படின்னு அந்த தொண்டர்கள் புலம்புனதாகட்டும், அது விட்டுருங்க, நான் குறை சொல்றதுக்காக நான் சொல்லல. ஒரு கட்சி மாநாடு நடத்துற பொழுது அந்த கட்சியில எதை செய்தியாக, இப்போ நான் அதிகபட்சமாகவே கிரெடிட் கொடுக்கிறேன், ஒரு 500,000 பேர் அங்க வந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அதிமுக தொண்டர்களிடத்துல எதை எடுத்து சொல்லுவாங்கன்னா, இந்த 50 கால அதிமுக வரலாறு என்ன, எதுக்காக எதற்காக இந்த இயக்கம் துவக்கப்பட்டது, என்ன நோக்கத்துல இந்த 50 காலத்துல இந்த இயக்கம் தன்னை எப்படி மாற்றிக்கொண்டது, உருவெடுத்தது, பயணித்தது, சந்தித்த சாதனைகள் என்ன, சோதனைகள் என்ன. இது அடுத்து இனி வருகிற 50 இந்த இயக்கம் பயணிக்க வேண்டிய பாதை என்ன, இதுதான் இப்ப ஒரு மாநாட்டில் ஒரு இதுதான ஒரு கொள்கை முழக்கம் அல்லது அந்த இயக்கத்தினுடைய ஒரு சரியான அரசியல் கட்சி என்பது இப்படித்தான செயல்படும். இது வந்து ஏதோ விஜய் டிவியில நம்ம அந்த ஷோ பார்த்த மாதிரி இருக்குது. ராமரு, ரோபோ சங்கரு, ராஜலட்சுமி அந்த தம்பி அவங்க கணவர் இவங்க எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ஏதோ விஜய் டிவியோட ஒரு ஷோ ஷூட்டிங் நடத்துற மாதிரி இருக்குது. இல்ல சார், கலை நிகழ்ச்சி நடக்குது. இல்ல, கலை நிகழ்ச்சி நடக்குது. நீங்க சொன்ன வந்து சில விருந்தினர்களும் வந்து அவங்களுடைய திறமையை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க, அதுவும் நடக்குது. நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நீங்க என்கிட்ட கேட்டீங்கல்ல, நான் 50 காலமா அதிமுக ஆட்சி அதிமுகவை நான் கவனிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல, அதே அதிமுகவில் அதான் பங்கேற்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. இன்னைக்கு காலையில கொடியேற்றத்துக்கு பின்பாக எடப்பாடி பழனிசாமி ஒரு ஈவெண்ட்டை வந்து தொடங்கி வைக்கிறார். அந்த என்ன ஈவெண்ட்னா, அதிமுக ஆட்சியில் நடந்த விஷயங்களை பத்தி ஒரு கண்காட்சியானது சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் எதை பத்தி, அதிமுக பத்தி தானே சொல்லப்பட்டிருக்கு, அதை நீங்க பாக்கலையோ? மேடையில பேசுறவங்க அந்த வடிவமைக்கப்பட்ட நாள் முழுக்க வடிவமைக்கப்பட்ட நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் பார்க்கிறோம். அடுத்து ஒரு அதுல ஒரு பாட்டு பார்த்திருப்பீங்க, நான் கடவுள்ங்கிற படத்துல நான் ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தேன். ஆர்யா வந்து அந்த ஒரு அகோரி போல அந்த பாடுகிற ஒரு பாடல். இது வந்து இந்துத்துவ சித்தாந்தம் இல்லையா? எனக்கு நான் அறிந்த அதிமுக, எனக்கு தெரிந்த அதிமுக, நாங்கள் பயணிக்கிற அதிமுக, 50 MGR உருவாக்கிய அதிமுக, அந்த அதிமுக கூட்டம் அப்படின்னா அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்று ஆரம்பித்து அத்துணை புரட்சி தலைவர் MGR-உடைய பாட்டுக்கள், அதுல இருக்கிற அந்த கருத்துக்கள் தான் எதிரொலிக்குமே ஒழிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அகோரி பாடுகிற அந்த நான் கடவுள் பாட்டு என்பது எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தத்தை அதிமுகவில் புகுத்த முயற்சி செய்கிறாரா? இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நடக்கிறது அதிமுக மாநாடா என்ன? அதே போல அதிமுகவுக்கு நீங்க ஒரு மாநாடு நடத்துறீங்க, அப்ப அந்த அதிமுக 50 காலம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இது நடத்துறோம். அப்ப அந்த கட்சியில குறைந்தபட்ச புரட்சி தலைவர் MGR-உடைய அவர் நடித்த அந்த படங்களுடைய அந்த பாடல்கள், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து மிக ஆழமான சித்தாந்த கருத்துக்களை, ஏன்னா புரட்சி தலைவர் அவர்கள் வந்து ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அந்த இடதுசாரி கொள்கைகள்ல கவரப்பட்டு அந்த இடதுசாரி அடித்தட்டு மக்கள் அந்த இடதுசாரி கொள்கைகள் அதுலதான் அவருடைய அந்த பாடல்கள் சித்தாந்தங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்துத்துவ சித்தாந்தங்களை உள்ளடக்கி அந்த நான் கடவுள் அகோரி போல ஒரு பாடலை அதிமுக மேடையில் பாட வைத்தது இவர்கள் செய்த மாபெரும் வரலாற்று பிழை. அது அவர்கள் வேண்டுமென்றே செய்தார்கள், நான் எடுத்துக்கல,
தெரிந்து செய்தார்களோ தெரியாமல் செய்தார்களோ, இவர்களுக்கு அதிமுகவை பற்றிய புரிதல் இல்லை, முழுமையாக இவர்கள் தெரியவில்லை, கொள்கை ரீதியாக இவர்கள் இன்னும் அதிமுகவை புரிஞ்சுக்கல. ஏதோ ஒரு 250 கோடி எடுங்கப்பா, ஒரு 1,00,000 வண்டி, 50,000 வண்டி, 40,000 வண்டி எடுங்கப்பா, வண்டிக்கு இவ்வளவு ஏத்துங்க, தலைக்கு இவ்வளவு பிரிச்சு கொடுத்துருங்க, ஒரு 10,000 இடத்துல அங்கங்க சாப்பாடு செய்யுங்க. மதுரையில பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த ரோட்டு கடைகள்லாம் நிறைய இருக்கிறது, புகழ் பெற்றது. 3 வேளையும் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் யாரு வீட்டுல சமைக்க வேண்டாம், இன்னைக்கு விடுமுறை நாள், திருவிழா போல எல்லாருக்கும் உணவு வழங்குங்க. இப்ப எல்லோரும் வந்து ஒரு திருவிழா போல இதை மகிழ்ந்து விட்டு போகட்டும் என்பதாக ஒரு நிகழ்ச்சி நிரல்களை வடிவமைத்திருக்கிறார்களே ஒழிய, நடப்பது ஒரு திராவிட இயக்கத்தில் வந்த, தமிழகத்தை 30 ஆண்டு காலம் ஆண்ட ஒரு திராவிட கட்சி, எதிர்காலத்தில் இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு ஆள வேண்டிய ஒரு கட்சி. அப்ப இந்த இயக்கம் வென்றது எப்படி, தொய்வூற்றது எப்படி, தோல்வி கண்டது எப்படி, அடுத்தடுத்த தலைமையை உருவாக்கியது எப்படி, அந்த தலைவர்கள் இந்த இயக்கத்தை எப்படி வழிநடத்தினார்கள், இன்றைய அதிமுக நிலைமை என்ன, எதிர்காலத்துல நம்ம பயணிக்கக்கூடிய பாதை என்ன, இதுதானே நம்ம தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சொல்லுகிற செய்தி. இல்லைன்னா எல்லோரும் விஜய் டிவி ஒரு நிகழ்ச்சியை பார்த்தத நேரடியாக தொலைக்காட்சிக்கு பதிலா நேரடியாக பார்த்துட்டு போனாங்க. இதனால மக்கள் மனதில், தொண்டர்கள் மனதில், வாக்காளர் மனதில் ஏற்படுத்தப்பட்ட தாக்கம் என்ன சொல்லுங்க பாக்கலாம், ஒரு தாக்கம் சொல்லுங்களேன். ஈவினிங் இல்ல, ஈவினிங் முன்னாள் அமைச்சர்கள் பேச போறாங்க, எடப்பாடி பழனிசாமி பேச போறாரு, அதுக்கப்புறம் தான் தாக்கமே உருவாகும். இப்ப எல்லாமே வெறும் ட்ரெய்லர் சார், எல்லாமே வெறும் ட்ரெய்லர் சார். இல்ல இல்ல, நீங்க 4 மணியில இருந்து 6 மணிக்குள்ள அந்த நிகழ்ச்சி வந்து முடிச்சிடுறாங்க. 9 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணி வரைக்கும் உருப்படியா எதையும் வந்து பண்ணல இந்த நிமிடம் வரைக்கும். அப்ப 7 மணி நேரம் நடந்திருக்குது, எதுவும் உருப்படியா இல்ல. கடைசி 2 மணி நேரத்துல எடப்பாடி பழனிசாமி 1 மணி நேரம் பேசுறாருன்னு வச்சுங்க, 1-2 பேர் பேசி அந்த நிகழ்ச்சியை முடிச்சிருவாங்க, தொண்டர்கள் வீடு நோக்கி படையெடுத்துருவாங்க. இதுல நடந்த ஒரே விஷயம், வேலுமணி சினிமாவில நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டு போனாரு. அந்த காலத்துல போய் வெற்றி அடைஞ்சிருந்தாருன்னா சத்யராஜுக்கு போட்டியாக அந்த அமைதிப்படை அமாவாசை கேரக்டர் ரொம்ப சரியா பண்ணிருப்பாரு. அன்றைக்கு அவருக்கு அதுல வாய்ப்பு கிடைக்கல, அதுல அவருக்கு டான்ஸ் ஆட வேண்டிய நடனம் ஆட வேண்டிய அந்த ஆசைகளை இன்றைக்கு அதிமுக மேடையில பயன்படுத்திக்கிட்டார்ந்து மீண்டு அந்த அம்மா வீட்டுக்கு போற வரைக்கும் எவ்வளவு மணி நேரத்துக்கு எல்லாரும் ட்ரெய்லர் ஊர்வலம் காமிச்சாங்க. பணத்தை கொடுத்தா கூட்டத்தை சேர்த்தலாம், இதுதான் இன்றைய தாரக மந்திரம். அதனால இது வந்து அப்ப ஏதோ பொருளாதார சூழ்நிலைகள் அடித்தட்டுல இருக்கிறவங்க கட்சி தொண்டர்கள் ஆர்கனைஸ் பண்றாங்கன்னா அதை கூட தவறுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் நீங்கள் சொல்லுகிற செய்தி என்ன என்பதுதான் முக்கியம். அதிமுகல 86 மாநாடு அடுத்த தலைமையை உருவாக்குச்சு, அதுலதான் செங்கோல் கொடுத்து அடுத்த தலைவராக அம்மா உருவானார். ஆனா எடப்பாடி பழனிசாமி ஜாக்கிரதையா, முனுசாமியும் வேலுமணியும் ஒரு செங்கோலை கொடுக்க கொண்டு போனாங்க, அவங்க ரெண்டு பேரும் போட்டோ எடுத்துட கூடாதுன்னு டக்குன்னு பிடிக்கிட்டாரு. ஏன்னா அவர் என் புரட்சி தலைவருக்கு அப்புறம் அந்த அடுத்த தலைமைங்கிறது அம்மா செங்கோல் கொடுக்கறது அவர் உடனே மைண்ட் அலர்ட் பண்ணிருச்சு, இவன் ரெண்டு பேரும் உன்னை காலி போயிடுவா ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு உடனே டப்புன்னு அவங்க ரெண்டு பேருக்கு கையில இருந்து இவரே தூரமா இருந்து புடிங்கிட்டார். பக்கத்துல நின்று செங்கோல் கொடுத்து அடுத்த தலைமைன்னு சொல்லி இவங்க கிளைம் பண்ணிட போறாங்க அப்படிங்கிற அந்த அச்ச உணர்வு அவர் இடத்துல தெரிஞ்சது. இது ஒன்று. அடுத்து திருநெல்வேலியில அம்மா அவர்கள் 25 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்திய அந்த வெள்ளி விழா மாநாட்டுல பார்த்தீங்கன்னா அதிமுக அழிந்து விட்டது. அதாவது ஏன்னா வரலாறு காணாத தோல்வி, 96 தேர்தல்ல அம்மாவே தோற்றார்கள், 2-3 இடங்களை தவிர அத்தனை இடத்துலையும் தோல்வி. அதிமுக வரலாற்றுல அதிகபட்ச தோல்வி என்பது அந்த 96 தேர்தல். அதிமுக தொண்டர்களே வெறுப்படைந்திருந்தாங்க அந்த நிலையில். அது அடுத்து நடந்த உள்ளாட்சி தேர்தல்ல கட்சி சார்பா சீட்டு கொடுத்தா வேண்டாம் நான் சுயேட்சையா நின்னுக்கிறேன் என்று அவர்கள் அதிமுக கட்சி மீது அதிருப்தி அடைந்திருந்தார்கள். ஆனால் அதை தூக்கி நிறுத்தி, இல்ல இனி இந்த இயக்கம் சரியான பாதையில் பயணிக்கும்
என்று அந்த திருநெல்வேலி மாநாடு ஒரு செய்தி சொன்னது. அந்த செய்தியில அம்மா மறைகிற வரை பெரும்பாலான இந்த 25 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேல ஆளுகிற கட்சியாக அதிமுக இருந்தது. இது உண்மையா இல்லையா? அப்ப இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி செய்திருக்க வேண்டியது என்ன? எடப்பாடி பழனிசாமி இந்த தலைமை பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு 8 தேர்தல்ல தொடர் தோல்வி. பாரதிய ஜனதா கட்சியோடு இவர் கூட்டணி வைத்திருக்கிறார், ஆனால் தொண்டர்களுக்கு அதுல வந்து விருப்பம் இல்லை. 10.5% இடஒதுக்கீடு கொடுத்ததுனால வன்னியர்களுக்கு, வன்னியர்கள்ல வர்ற அந்த பாசிட்டிவ், அதனால வருகிற சாதகம் திரு ராம்தாஸ் அவர்கள் அறுவடை செய்கிறார்கள். ஆனால் அந்த எதிர்ப்பு வாக்குகள் பல சமுதாயத்தை சார்ந்தவர்கள், முக்குளத்தோர் சமுதாயம் உள்பட மற்ற எல்லா நிறைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அந்த எதிர்ப்பு வாக்குகள் எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதரை நோக்கி இருக்குது. அப்ப இதை இரண்டாவது அதிமுக ஒரு சாதிய அரசியல் இன்றைக்கு தலை தூக்கி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி ஒரு மண்டல கட்சியாக அதிமுகவை சுருக்கிவிட்டார் என்கிற குற்றச்சாட்டு இருக்கு. பாஜக அடிபணிந்து விட்டார், திமுகவோடு மறைமுக ஒப்பந்தத்தில் இருக்கார். இதுக்கெல்லாம் பதில் சொல்லுகிற விதமாக நடந்தவை நடந்தவைகளாக இருக்கட்டும், நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும், எதிர்கால அதிமுக இந்த திசையில பயணிக்கணும். சரியோ தவறோ கடந்து வந்த பாதை அவர் அடைந்திருக்கிற இந்த பொதுச் செயலாளர் என்கிற தற்காலிகமாக இருந்தாலும் கூட எல்லோரும் வாருங்கள், இணைந்து பணியாற்றுவோம், மனமாச்சரியங்களை தவிர்த்து விட்டு என் மீது நீங்கள் குறை கண்டாலும் இந்த இயக்கத்திற்காக விட்டு கொடுத்து ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த இயக்கத்தை நம்ம அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஆளுகிற கட்சியாக அதிமுகவை நாம் ஆட்சியில் அமர்த்துவோம். அதற்கு இந்த வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் 40 நாம் வென்றெடுப்போம் என்கிற அளவுல கொள்கை முழக்கமாக விட்டு கொடுத்து எல்லோரையும் வரவேற்கிற வகையில அடுத்த ஒரு 25 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் பயணிக்கிற பாதையை காமிச்சிருக்கணும். இது விஜய் டிவி ஷோவை லைவா நடத்தி காமிக்கிற மிகச்சிறந்த, இது வந்து வருத்தப்பட வேண்டியவர் யாருன்னா கோபிநாத் தான். அவருக்கு போட்டியா எடப்பாடி பழனிசாமி லைவா அந்த அவரு டெலிவிஷன் ஸ்கிரீனுக்குள்ள நடத்துறத இவரு லைவா வந்து பல லட்சம் பேரை கூட்டி நடத்தி காமிச்சிருக்காரு. ஓகே, அந்த அதிமுக மாநாட்டுல ஒரு பட்டிமன்றம் தலைப்பு ஒண்ணு வச்சிருக்காங்க, தலை சிறந்த தலைவர்களாக புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் எடப்பாடியும் திகழ்ந்திட பெரிதும் காரணம் கண் துஞ்சா கழகப்பணியா மனம் துஞ்சா மக்கள் பணியா அப்படின்னு தலைவி பாத்தீங்களா இருக்கா? இல்ல இல்ல இல்ல, அந்த பட்டிமன்ற பத்தி நான் பார்த்தேன். எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னம்பிக்கை இல்ல, தான் ஒரு தலைவர் இல்லங்கிறதுக்கு இதை விட சான்று வேற எதுவுமே இல்ல. அவர் தன் பெயரை முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கிறாரு, ஆனா அப்படி படுத்துனா எந்த அதிமுக தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அவருக்கே நல்லா தெரியுது, ஒரு மன உறுத்தல். அதனால என்ன பண்றாரு, எம்ஜிஆர் முன்னால போட்டு அடுத்து ஜெயலலிதா அம்மாவை போட்டு கூட அல்லக்கையா எடப்பாடி பழனிசாமி சொருகி அந்த மூணையும் ஒன்னா சேர்த்து இதை வந்து நடத்துறாரு. ஏன் நீங்க தனிச்சு வச்சிருக்கலாமே, எடப்பாடி பழனிசாமி அவருடைய சாதகம் பாதகம் அதை பத்தி பேச சொல்லிருக்கலாமே. ஏன் அவருக்கு அந்த தைரியம்? அவங்க ரெண்டு பேர் வழியில் எடப்பாடியார் சார், அவங்க தோல்வியே காணாத இயக்கத்தை வழி நடத்துவங்க சார். ஜெயலலிதா தோத்துருக்காங்க, அதிமுக 4 MLAக்களை தான் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற பழைய வரலாறும் இருக்குதானே, உங்களுக்கு நல்லா தெரியும். அதான் சொல்ல வர்றேன். அதாவது எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்த பொழுது தனித்து வந்தார், இயக்கம் கண்டார், சின்னம் கண்டார், கொடி கண்டார், ஆட்சி அமைத்தார், ஆளுகிற கட்சியாக அதிமுகவை உருவாக்கினார். தோல்வியே காணாத 3 சட்டமன்ற தேர்தலில் அடுத்தடுத்து வெற்றி பெற்றார். ஜெயலலிதா அம்மா வந்தாங்க, அவர்கள் காலத்துல அவரால் எடுத்தோன்னே ஜாஜேன்னு பிரிஞ்ச பொழுது ஆட்சி அமைக்கிற பலம் அவருக்கு கிடைக்கல. அவர் அடைந்தது எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்த சட்டம். அதனால என்னாச்சு, இந்த இயக்கம் ஒரு தேர்தலுக்கு மறு தேர்தல் மாறி மாறி அந்த வெற்றி தோல்விகள் என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்குமாக அமைந்தது. அதை உணர்ந்தார். 2014 மோடியா லேடியா என்கிற அந்த கொள்கை முழக்கத்தை முன்னெடுத்தார். 2016 அதாவது திராவிட சித்தாந்தத்தை முன்னெடுத்தார். எங்கும் இரட்டை இலை, எதிலும் இரட்டை இலை என்று 234 தொகுதியிலையும் இரட்டை இலையை, எம்ஜிஆரை, திராவிடத்தை, இந்துத்துவாவுக்கு எதிரான சக்திகளை ஒருங்கிணைத்தார். மீண்டும் ஆளுகிற கட்சியாக அவர் வந்தார். அப்ப இன்றைய எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அம்மா மறைவுக்கு பிறகு 8 தேர்தல்களில் தொடர் தோல்வி. அப்ப தொண்டர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்ன, இனி
வெற்றி செய்தியை மட்டும்தான் அதிமுக தொண்டர்கள் கேட்க வேண்டும், அதிமுக கட்சி பெற வேண்டும், அதற்கு நாம் பயணிக்கிற பாதை என்ன, இதெல்லாம் நம்ம சொல்ல சொல்லியிருக்க வேண்டியது. ஏன்னா இன்னும் 6 மாதங்களுக்குள்ள நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். நீங்க நாடாளுமன்ற தேர்தல் தானே, அது பாஜகவுக்கு உண்டான தேர்தல்னு புறந்தள்ளி விட முடியாது. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் 2014 மோடியா லேடியானார் ஜெயலலிதா அம்மா, அதுதான் 2016 தனித்து ஆட்சி அமைக்க வழிவகுத்தது. அதே போல எடப்பாடி பழனிசாமி 2019 பாஜக கூட்டணியில தோற்றார், ஆட்சியை இழந்தார். அப்ப நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் இல்லாத மிகப்பெரிய சந்தர்ப்ப சூழ்நிலை, சாதக சூழ்நிலை. எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன கிடைச்சது, ஆளுகிற கட்சியாக அதிமுக இவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது. பொதுச் செயலாளராக இந்த இயக்கத்தில் சர்வ முடிவுகளையும் எடுக்கக்கூடியவராக இந்த இயக்கம் அவரிடத்துல ஒப்படைக்கப்பட்டது. அதிலிருந்து இந்த இயக்கம் வளர்ந்து சென்றிருக்கிறதா, தேய்ந்து வந்திருக்கிறதா, அந்த அந்த நிலையிலிருந்து இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சியை நீங்க ஒப்பிட்டு பாருங்க. அப்ப ஒரு தலைவன் என்பவன், அப்ப அந்த இந்த இயக்கம் என் கையில் கொடுக்கப்பட்ட பொழுது இப்படி இருந்தது, இதற்கப்புறம் இவ்வளவு சரிவுகளை சந்தித்தது. ஆனால் இனிமேற்கொண்டு அடுத்து வருகிற ஒரு 25 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுகளுக்கு அதிமுகவின் 100வது ஆண்டு விழா கொண்டாடப்படுகிற பொழுது, இந்த வருகிற 50 ஆண்டுகளும் தொடர்ந்து ஆண்ட கட்சி, ஆளுகிற வாய்ப்பை பெற்ற கட்சியாக அதிமுகவை நாம் உருவாக்குவோம் என்கிற கொள்கை முழக்கம், வீர முழக்கம், கடந்த 50 ஆண்டுகால வரலாறு முழக்கம் எங்க இருக்கு சொல்லுங்க. கோபிநாத்துக்கு மிகப்பெரிய சவாலாக எடப்பாடி பழனிசாமி உருவெடுத்திருக்கிறார். பாக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் இருக்கு, அதுக்கப்புறம் தெரிஞ்சிட போது. நான் இறுதியா கேட்க விரும்புறது, இந்த அதிமுகவுடைய மாநாடு மூலியமா தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு சொல்லி இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நினைச்சிருக்கிறாரு. அதிமுக தொண்டருக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க, அதாவது நீங்க சொல்லக்கூடிய எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய தொண்டருக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இல்ல, நிச்சயமாக இந்த இயக்கம் திராவிட சித்தாந்தத்துல வழிநடத்தப்பட வேண்டும், ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும், பாஜக இல்லாத கூட்டணி அமைக்கப்பட வேண்டும், தொண்டர்களால தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், அந்த தலைமை லஞ்சம் ஊழல் சாதி மதம் இதற்கு அப்பாற்பட்ட தலைமையாக விளங்க வேண்டும், அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் 40 வென்றெடுக்க வேண்டும், 2026 ஆளுகிற கட்சியாக அதிமுக அமர வேண்டும், அடுத்த 50 ஆண்டுகளுக்கு 100வது ஆண்டு விழா கொண்டாடுகிற பொழுது எதிர்வருகிற 50 ஆண்டுகளுக்கும் ஆளுகிற கட்சியாக இந்த இயக்கம் வலிமையோடு விளங்க வேண்டும், நாம் அதை நோக்கி பயணிக்க வேண்டும். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. Taste the daily.